அங்க பல்லக்கலவு காந்து போறது யாரு? அட அது நம்ம தோத்தாங்க தோத்தா. கல்யாண பண்ணி பொண்டாட்டிய கூட்டிட்டு போறோம். அட இதுவா விஷயம்? இருக்கட்டும் இருக்கட்டும். பரவால நல்லதா போச்சு. எத்தனை நாளைக்கு அப்புறம் அந்த தோத்தாவோட வாழ்க்கை மாறி போச்சு. அப்பப்பப்பப்பா அவன் ஒரு சப்ப மூக்குக்காரனாச்சே. இவனுக்கெல்லாம் ஒரு கல்யாணம் நடக்கும் நான் யோசிச்சு கூட பாக்கல. அட அவன் சாதாரண தோத்தாவா? அவன் பார்க்க எப்படி இருப்பானா? அவனோட சின்ன வயசுல ஏதோ மாட்டு வண்டி ஏறி போன மாதிரி இருக்கும். போறதுல இப்பதான் வந்தேன். அதுக்குள்ள என் மூக்க பார்த்து எல்லாரும் கிண்டல் பண்றாங்களா? அட எனக்கு சப்ப மூக்கா இருந்தா உங்களுக்கு என்னப்பா பிரச்சனை? ஆ வாங்க வாங்க சீக்கிரமா வாங்க. ஆ வாங்க தோத்தா அண்ணா, ரெடியா இருங்க, நாங்களும் பொண்ண பார்க்க வீட்டுக்கு வரோம். இதுதான் என்னோட வீடு. நான் தான் ஏற்கனவே சொன்னேன்ல, எனக்கு அம்மா அப்பா சித்தப்பா சித்தி மாமா அத்தைன்னு யாருமே கிடையாதுன்னு. அதனால உன்னை வரவே இருக்கிறதுக்கு இங்க யாருமே கிடையாதுமா. அதுக்காக நீ ஒன்னும் கவலைப்படாதமா. அப்புறம் முக்கியமான விஷயம், இன்னில இருந்து இந்த வீட்டுக்கு எஜமானி நீ தான். நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு எவ்வளவு சம்பாதிச்சாலும் அதை வச்சு நம்ம வாழ்க்கைய ஓட்டிக்கலாம் என்ன? சரியா? நல்லா இருக்கு. ஏய் தோத்தா, எதுக்காக இப்படி தேவையில்லாம கதவை மூடி வச்சிருக்க? கதவை தர. அட கதவை தர தம்பி, நாங்க பொண்ணு பார்க்க வந்திருக்கோம். தோ வந்துட்டாங்க. பொண்ணு பார்க்க எல்லாம் கூட்டமா வந்திருக்கீங்களா? என் பொண்டாட்டியே நீங்க எதுக்காக ஏன் பாக்கணும்? போங்க இங்க இருந்து போங்க. தோ வீடு வரைக்கும் வந்துட்டாங்க. கண்டிப்பா உன்னை பார்க்காம இவங்க இங்க இருந்து போக மாட்டாங்க போல இருக்கு. அடடா தோத்தா, சீக்கிரம் வா. அட என்னப்பா தூங்கிட்டியா? புது பொண்ணோட முகத்தை பார்க்காம இந்த இடத்த விட்டு அசையவே மாட்டேன். அடடா, இது என்ன கொடுமை? இது இவ என்ன முந்தானிய போட்டு முகத்தை மறைச்சுக்கிட்டு வாழை மரம் மாதிரி சும்மா நிக்கிறா? ஏமா கல்யாண பொண்ணே, அந்த முந்தானிய எடுத்துட்டு உன்னோட அழகான முகத்தை எங்க எல்லாருக்கும் காட்டுமா? என்ன பொண்ணு இது, முகத்துல இருந்து அந்த முந்தானி எடுக்க மாட்டேங்கிறா. இங்க பாருமா, எங்களை பார்த்து வெக்கப்பட வேண்டிய அவசியம் எல்லாம் இல்ல. நாங்க எல்லாம் தோத்தா வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிறவங்க தான், ஒரே குடும்பம் மாதிரிதான். சரிடாமா, இப்போ அது உன் தலையில இருந்து துணிய எடு. சரியான பிடிவாதக்காரியா இருப்பா போல இருக்கு. அது சரி, அவதான் முகத்தை காட்ட மாட்டேன்னு சொல்றால, எதுக்காக நீங்க எல்லாம் அவளை கட்டாயப்படுத்துறீங்க? அவ எங்கனா ஓடியா போப்பாரா? அவ இங்க தானே இருப்பா, அப்புறமா வந்து பாத்துக்கோங்க. நீ என்ன பேசுற தோத்தா? சடங்கெல்லாம் ஏதாவது செய்ய வேண்டாமா? புதுசா கல்யாணம் பண்ணிட்டு பொண்ணு வந்திருக்கா, அவ முகத்தை பாக்காமலே எங்களை போக சொல்றியா? அது எப்படி முடியும்? ஓய், கல்யாணம் பண்ணிட்டு வந்த பொண்ணு எப்படிதான் இருக்கிறான்னு பாப்போமே. அவ என்ன நினைச்சுக்கிட்டு உன்ன மாதிரி தோத்தா கழுத்துல மாலை போட்டான்னு தெரியலையே. நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்த பொண்ண சும்மா ஒண்ணும் காட்டாத. முகத்தை காட்டினா 10-20 ரூபாய் கொடுக்கறோம். கல்யாணம் பொண்ணு முகத்தை காட்டினா கிடைக்கும். இப்போ அது நீ போட்டுக்கிற முக்காட எடு. வேண்டாம் வேண்டாம், இப்படி எல்லாம் சொன்னா இவ முகத்தை காட்ட மாட்டா. போய் யாராவது அவளோட முக்காட எடுங்க. அடடா, இவளோட மூக்கும் சப்பையாதான் இருக்கு. சப்ப மூக்கு இல்ல, சப்பையாதான் இருக்கு. தோத்தா கல்யாணம் பண்ணிக்கிட்டான். பொண்ணோட உருவத்தை பாருங்க, தலையில இருந்து துணி எடுத்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது தோத்தாவோட பொண்டாட்டி மகா தோத்தியா இருக்கா. சரி சரி, அதெல்லாம் விடுங்க. நான் தோத்தாவா இருந்துட்டு போறேன், அவ தோத்தியா இருந்துட்டு போறா, அதனால உங்களுக்கு என்ன? இல்ல 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 இல்ல, அப்படி எல்லாம் ஒண்ணே இல்ல. சரி, நீங்க எல்லாம் என்ன சொல்றீங்க? நமக்கு என்ன வந்தது? ஜாடிக்கத்த முடிதானே கிடைக்கும், அதனால நமக்கு என்னப்பா பிரச்சனை? அட என்னப்பா தோத்தா, நீ இவ்வளவு நாள் தேடி உனக்கு இந்த மாதிரி ஒரு பொண்ணு தானே கிடைச்சது கல்யாணம் பண்ணிக்க?
இங்க என்ன பொண்ணுங்களுக்கு குறச்சலா என்ன? அப்படி இருந்தா மட்டும் என்ன? யார் இந்த தப்ப போக்கு காரணக்கு தைரியமா பொண்ணு கொடுப்பாங்க சொல்லு. ரொம்ப சரியா சொன்னீங்க. புருஷன் எப்படியோ அதே மாதிரி பொண்டாட்டி. சரி வாங்க வாங்க வாங்க. நாம தான் புது பொண்ணை பார்க்கணும்னு ஆசைப்பட்டு வந்தோம். அதோ அதையும் பார்த்தாச்சு. இதோ பாருப்ப தோத்தா, இந்த மாதிரி பொண்ண பாக்க எங்களுக்கு ஆர்வம் சுத்தமா கிடையாது. புரிஞ்சதா? யாரு யார் வந்து பாக்க சொன்னாக்க சொல்லுங்க. உங்களுக்கு எல்லாம் என் பொண்டாட்டி முகத்தை காட்டணும்னு சுத்தமா விருப்பம் இல்ல. இங்க இருந்து கிளம்புங்க, திரும்ப வந்துடாதீங்க. இங்க பாரு தோத்தா, அன்னைக்கு நீ பண்ணது கொஞ்சம் கூட சரியில்லை. நாங்க என்னடானா அன்னைக்கு கல்யாணம் பொண்ணு பாக்கலாம்னு வீட்டுக்கு வந்தோம், ஆனா நீ என்னடானா எங்களை எல்லாரையும் அவமானப்படுத்தி வீட்டை விட்டு துரத்திட்ட. என்ன ஐயா, எதுவும் பேச மாட்டேங்கிற, நான் சொல்றது எதுவும் காதுல விழலையா? நான் ஒன்னும் யாரையும் அவமானப்படுத்தல, நீங்க தான் அப்படி பண்றீங்க. என் மூக்கு சப்பையா இருக்கிறதுக்காக வாழ்நாள் முழுக்க நீங்க தான் என்ன அவமானப்படுத்துறீங்க, புரியுதுங்களா? இப்ப என்னோட பொண்டாட்டிய நீங்க அவமானப்படுத்துறீங்க. யாருக்காவது மூக்க சப்பையா இருந்தா அது வந்து அவங்களோட தப்பா சொல்லுங்க. என்னப்பா நீ பெரிய பெரிய வார்த்தை எல்லாம் பேசிட்டு இருக்க? இத்தனை நாளா உன்ன சப்ப மூக்குக்காரன்னு பேசினா கூட நீ எதுவும் பேசாம இருந்த, ஆனா இப்போ வேற மாதிரி பேசுற. ஏன்பா உனக்கு இதெல்லாம் யாருப்பா கத்து குடுக்கறாங்க சொல்லு. கேளுங்க, ஆனா உன்ன என் பொண்டாட்டி இழுக்கிற வேலை வச்சுக்காதீங்க, புரியுதா? நீங்க போய் உங்க வேலைய பாருங்க. என் வேலையை நான் பாத்துக்கிட்டு போறேன், ஆனா ஞாபகம் வச்சுக்கோ, சப்ப மூக்குக்காரி சப்ப மூக்குக்காரன்னு சொல்லிட்டு ஊரெல்லாம் உன்னை பத்தி பரப்பி விட்டுருவேன். ஞாபகம் வச்சுக்கோ, சப்ப மூக்குக்காரன் பொண்டாட்டி சப்ப மூக்கி, சப்ப மூக்குக்காரன் பொண்டாட்டி சப்ப மூக்கி, சப்ப மூக்கி. தோத்தா தோத்தி. உனக்கு ஒண்ணு தெரியுமா, என் வாழ்க்கையில இவ்ளோ பெரிய சப்ப மூக்கிக்காரிய இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்ல. ஆமா நானும் பார்த்தது இல்ல. அது சரி, அவ்ளோ சப்ப மூக்குல அவ எப்படி மூக்குத்தி போட்டுப்பா? அங்க பாரு பாரு, நம்ம சப்ப மூக்கி வரா. ஆடா ஆமா உண்மைதான். வரட்டும் வரட்டும், அவ இன்னைக்கு வந்தா அவளை நல்லா கலாட்டா பண்ணலாம். ஓய் ஓய் சப்ப மூக்குக்காரி. ஆமா மூக்குல ஏன் எதையும் மாட்டிக்காம இருக்க? அவ எப்படிக்கா போடுவா? அவ முகத்துல மூக்குன்னு ஒண்ணு இருந்தாதானே? ஆட என்ன கொடுமடாது, என்ன சொன்ன மூக்கு இல்லையா? ஆ ஞாபகம் வந்துடுச்சு. ஆமா அன்னைக்குதான் பார்த்தேன் சப்ப மூக்கி. ஆட என்னது, நீங்க ஏன் அவள சப்ப மூக்கின்னு சொல்றீங்க? உங்களுக்கு எல்லாம் தெரியாதா, முதல்ல இவளோட மூக்கு சூர்பனக்க மாதிரி இருந்தது. ஒருவேளை லக்ஷ்மணன் வந்து இவ மூக்க வெட்டிட்டானோ என்னமோ, அதுக்கப்புறம் தான் அவ இப்படி ஆயிட்டா போல இருக்கு. சப்ப மூக்கனுக்கு சப்ப மூக்கி ஜோடி ரொம்ப நல்லா இருக்கு. சப்ப மூக்கனோட பொண்டாட்டி சப்ப மூக்கி, அவ ஓடிட்டா சப்ப மூக்கி, ஓடிட்டா சப்ப மூக்கி, சப்ப மூக்கி. ஐயோ கடவுளே, இவங்க எல்லாம் ஏன் இப்படி இருக்காங்க? மூக்கு சப்பையா இருக்கிறதுனால இப்படி எல்லாம பேசுவாங்க. என்ன என்ன சொல்றது, இன்னைக்கு நாளே மோசமா போகுது. எனக்கு கூட பிறந்த அண்ணன் தங்கச்சி தம்பின்னு யாருமே கிடையாது. இல்லனா இந்த கிராமத்துல யாராவது இருப்பாங்களா? இப்ப வரைக்கும் இவங்கெல்லாம் என்ன கிண்டல் பண்ணாங்க, இப்ப என் பொண்டாட்டியும் கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. என்னாச்சுமா, எதுக்காக அலற சொல்லு, சொல்லுமா உனக்கு என்னாச்சுன்னு சொல்லுமா. யாராவது உன்னை ஏதாவது சொன்னாங்களா? என்னால இதெல்லாம் தாங்கிக்க முடியல. நாள் முழுக்க இவங்க கிண்டல் பண்றது என்னால தாங்கிக்கவே முடியல. எல்லாரும் என்ன எப்ப பார்த்தாலும் கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. நம்மளோட மூக்கு சப்பையா இருக்கு, அதுக்கு நாம என்னங்க பண்ண முடியும்? முதல்ல என்ன நடந்துச்சுன்னு சொல்லுமா. குளத்துக்கு போய் தண்ணி எடுத்துட்டு வரலான்னு போனேன். அங்க சில பொம்பளைங்க உட்காந்துகிட்டு. என்ன அவங்களுக்கு இவ்வளவு தைரியமா? குளத்தங்கரையில எல்லாரும் முன்னாடியும் உன்னை அசிங்கப்படுத்திட்டாங்க இல்ல? இன்னைக்கு இதுக்கு ஒரு முடிவு கட்டாம நான் விட போறது கிடையாது. பாருங்க உங்க கால கூட விழற, தயவு செஞ்சு இதுக்கெல்லாம் நீங்க போய் சண்டை போடாதீங்க. முதல்ல குளிச்சுட்டு வந்து சாப்பிடுங்க. இல்ல
இதுவரைக்கும் நான் தாங்கினதெல்லாம் போதும். இதுக்கப்புறம் கூட இந்த அநியாயத்தை தட்டி கேட்காம நான் விட்டுட்டேன்னா இவங்க எல்லாரும் இன்னும் ஓவரா பேச ஆரம்பிச்சிடுவாங்க. என்னங்க என்னங்க நில்லுங்க, நான் சொல்றத கேளுங்க. அந்த மாதிரி எல்லாம் எதுவும் செஞ்சிடாதீங்க, சொல்றத கேளுங்க. கேள்விப்பட்டேன், கிராமத்து பொம்பளைங்க எல்லாம் இன்னைக்கு குளத்தங்கரையில தோத்தா பொண்டாட்டிய அழுக வச்சு அனுப்பியிருக்காங்க. ஆனா எப்படி எப்படி? நம்ம வீட்டு பொம்பளைங்க எல்லாம் சப்ப மூக்கி சப்ப மூக்கின்னு அவளை கூப்பிட்டு இருக்காங்க. அவ அத தாங்க முடியாம அங்கிருந்து ஓடி போயிட்டாளாம். என்னப்பா சொல்ற, நிஜமாவே இது பெரிய விஷயம்தான். இது நாள் வரைக்கும் தோத்தாவ கிண்டல் பண்ணோம், இப்போ கிராமத்து பொம்பளைங்களுக்கு அந்த பொண்ணு கிடைச்சிட்டா போல. நல்ல விஷயம். சரி, என்கிட்ட ஒரு விஷயம் சொல்லுங்க, இதெல்லாம் நீங்க நிறுத்த முடியுமா முடியாதா? ஆனா எதை நிறுத்த சொல்லி நீ சொல்லிக்கிட்டு இருக்க? அதான் நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்களே, அது இவ்வளவு நாளா நீங்க என்னதான் கிண்டல் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க, ஆனா பாவம் என் பொண்டாட்டி என்ன தப்பு பண்ணா அவளை கிண்டல் பண்றத நிறுத்திக்கோங்க, அவ வேற ஊரு பொண்ணு. அது சரி, நீ எதுக்காக இவ்வளவு கோவப்படுற? மூக்கு சப்பையா இருக்கிற உங்க ரெண்டு பேரையும் கிண்டல் பண்றதுல என்ன தப்பு இருக்கு? அடையோ, நீ என்ன நினைக்கிற சொல்லியா? எங்க ரெண்டு பேருக்கும் பேருன்னு ஒண்ணு இருக்கு, தெரியுதா? அப்படியா, நிஜமாவா? ஆமா, என்ன பேருன்னு சொல்லு தம்பி, நாங்க உன்னோட உண்மையான பேரை மறந்தே போயிட்டோம். சரி, உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன், என்னோட பேரு பிரதுமன், என் பொண்டாட்டி பேரு மீனு. பிரதுமன் அப்புறம் மீனு? அடேங்கப்பா, இந்த பேரை வச்சு எங்களாலெல்லாம் கூப்பிட்டு இருக்க முடியாது. இது நாள் வரைக்கும் எந்த பேர்ல கூப்பிட்டோமோ அந்த பேர்ல தான் உங்களை கூப்பிடுவோம். சப்ப முக்கா சப்ப முக்கி. போதும், நிறுத்துங்க. அடேங்கப்பா, பாத்தியப்பா இவனுக்கு கோவலாம் வருது. இந்த பாருப்பா, ரொம்ப கோவலா பட்டினா தண்ணி சாப்பாடெல்லாம் கிடைக்காது. ஒரு ரூம்ல போட்டு உன்னை அடைச்சு வச்சிடுவோம், என்ன புரியுதா? அப்பதான் நாங்க யாருன்னு உனக்கு தெரியும். ஏன் சொல்ற? இப்பவே செஞ்சு காட்டிடுவோம். என்ன சொல்ற? ஏய், இதுக்கு மேல உனக்கு எதுவும் கிடைக்காது. போ 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 போ, போய் பொண்டாட்டி பக்கத்துல உட்காந்துக்கோ. இனிமே நீ தனியா தான் இருக்கணும். போ போ, இனிமே எங்க கண்ணிலே படாத, இங்கிருந்து ஓடி போயிடு. தோ தோ தோதி தோ தோ தோதி தோ தோ தோதி. இவ்வளவு கோபத்துல அவர் எங்க போனாருன்னு தெரியலையே. யாரு கூட சண்டை போட்டுட்டு வீட்டுக்கு திரும்பி வருவாரோ தெரியலையே. நீங்க என்ன என்ன ஒதுக்கி வைக்கிறது? பேசாம நானே இந்த கிராமத்தை விட்டு போயிடுறேன், கிளம்புறேன், இப்பவே இப்பவே கிளம்புறேன். என்ன பேச்சு பேசுறீங்க? இந்த கிராமத்தை விட்டுட்டு எங்க போறது? நகரத்துக்கு தான். இங்க பாரு, அங்க கண்டிப்பா எனக்கு ஏதாவது ஒரு வேலை கிடைச்சிடும். அங்க போனா ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கலாம். இந்த கேடு கெட்டவங்களோட முகத்தை கூட நம்ம பாக்க தேவையில்ல. சரி, கிளம்பு, சீக்கிரமா இங்க இருந்து கிளம்பிடலாம். கிளம்பு. இன்னைக்கு ராத்திரி, இன்னைக்கு ராத்திரியே கிளம்புறோம். ஆனா இந்த வீடு வாசல் எல்லாம் போட்டது போட்டபடி இருக்கட்டும். இந்த கிராமத்துல நான் ரொம்ப மரியாதையோட இருப்பேன் இல்லையா, அப்பதான் இந்த கிராமத்துக்கு நான் திரும்ப வருவேன். அது வரைக்கும் வரவே மாட்டேன். இப்ப நம்ம கிளம்பிடலாம். வா, கிளம்பு. தெரியும் தெரியும் தெரியும், எனக்கு பணம் தெரியும், காசு தெரியும், எல்லாமே தெரியும். உனக்கு என்ன வரம் வேணும் சொல்ல? என்னது, எங்களுக்கு வரம் கொடுக்க போறீங்களா? என்னுடைய கால் யாருடைய தலையில தொழுதோ அவங்களுக்கு நான் மூணு வரங்களை கொடுப்பேன். ஒன்னு இல்ல, ரெண்டு இல்ல, ஒரே சமயத்துல மூணு வரமா? ஆமாமா, ஆமா, மூணு வரம். முடிவு பண்ணிக்க, உனக்கு என்ன வரம் வேணும்னு. அதாவது எங்களை கொஞ்சம் யோசிக்க விடுங்க ராஜா. சரி சரி, யோசி. அதுக்குள்ள நான் போய் கொஞ்சம் சுத்திட்டு வரேன், சரியா? என்னமா கேக்கலாம், என்ன கேக்கலாம் சொல்லு.
ஞாபகம் வந்துடுச்சு, பணம் காசு கேட்டு வாங்கிக்கலாம் சரியா? வேண்டாம் வேண்டாம், பணம் காசுல வேண்டாம், அதுக்கு பதிலா மூக்கு கேக்கலாம். மூக்கு மூக்கா? எதுக்கு? மூக்கு தான். பாத்தீங்கல்ல, இந்த சப்ப மூக்குனால தானே நாம இவ்வளவு கஷ்டத்தையும் அவமானத்தையும் அனுபவிக்கிறோம். அதனால தானே நம்ம வீட்டை விட்டு வெளியே வர வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. ஆனா கொஞ்சம் யோசிச்சு பாருமா, ஒருவேளை நம்ம கையில அதிகமா பணம் இருந்தா, அப்புறம் நம்ம அந்த கிராமத்திலேயே பெரிய பணக்காரங்களா இருந்தா, அதுக்கப்புறம் நம்மள யாரும் சப்ப முக்கி சப்ப முக்குன்னு சொல்லவே மாட்டாங்க, அவமானமும் படுத்த மாட்டாங்க, அந்த தைரியமும் இருக்காது. எதிர்க்க வேணா சொல்லாம இருக்கலாம், ஆனா பின்னாடி அவங்க நிச்சயமா அப்படி பேசுவாங்க. அதனால நீங்க மூக்கே கேளுங்க, ரொம்ப அழகான மூக்கு. ஆனா ஆனா உன்னாலாம் இல்ல, முதல் வரத்துல மூக்கே கேளுங்க, நல்ல மூக்கு கிடைச்சதுக்கு அப்புறம் பணம் காசு கேளுங்க. அப்ப சரி, நீ ஏன் சொல்லிட்டல்ல, அதையே கேக்குறேன். பேய்களின் ராஜா, ராஜா என்னப்பா, என்ன முடிவு பண்ண நீ? எங்களுக்கு மூக்கு கொடுங்க. ஆமா மூக்கு. ஆமா ஆமா, ரொம்ப அழகான மூக்கு. ததாஸ்தோ. அடேங்கப்பா, இந்த மூக்கு எவ்வளவு நீட்டா இருக்கு, அப்புறம் எவ்வளவு அழகா இருக்கு. ஆமா சரி சரி, அந்த பையில இருக்கிற கண்ணாடி எடுமா, நான் என் முகத்தை பாத்துக்கிறேன் அது எப்படி இருக்குன்னு. ஆமாங்க, நீங்க சொல்றதும் சரிதான். ஏ மூக்கு எவ்வளவு அழகா இருக்கு. எங்க எங்க நானும் பாக்குறேன், கொஞ்சம் கண்ணாடி காட்டுமா. அடேங்கப்பா, இவங்க மூக்கு எவ்வளவு அழகா இருக்கு, கொஞ்சம் பாரு. அதத்தான் நானும் பாக்குறேன், ஆனா இது எப்படி நடந்தது சொல்லு சொல்லு. அடேங்கப்பா, இது ரொம்ப ஆச்சரியமா இருக்கே, அவங்களுடைய சப்ப மூக்கு எப்படி இவ்ளோ நீட்டா அழகா வந்திருக்கு. நம்பவே முடியலையப்பா. அடடா, என்னது இது, என்னோட கன்னத்துல கூட ரெண்டு மூக்கு வந்திருக்கு. ஆமா, உங்க கன்னத்துல கூட ரெண்டு ரெண்டு மூக்கு இருக்கு. பேய்களின் ராஜா, நீ எதுக்காக எங்களுக்கு இப்படி ஒரு கொடுமைய பண்ண? நாங்க ஒண்ணும் இவ்வளவு மூக்க கேட்கவே இல்லையே. நீதானே அழகழகான மூக்கு வேணும்னு கேட்ட. ஒவ்வொரு அழகான மூக்கு ரெண்டு பேருக்கும் வேணும்னு கேக்கலையே. இப்ப நாங்க என்ன பண்றது? இப்ப கூட ரெண்டு வரம் பாக்கி இருக்குல்ல. பேய்களின் ராஜாவே, நீ எங்களோட எல்லா முக்கியம் திருப்பி வாங்கிக்க. ஆமாமா, எல்லா முக்கியம் திருப்பி வாங்கிக்க, வாங்கிக்கோங்க. ததாஸ்தோ. மறையுதுங்க மறையுதுங்க மறையுதுங்க, நமக்கு வந்த மூக்க எல்லாமே மறைஞ்சு போச்சுங்க. எவ்வளவு சந்தோஷமான விஷயம், நல்லவேளை எல்லா மூக்கும் போயிடுச்சு. இததான் நான் எதிர்பார்த்தேன், அப்படியே நடந்துருச்சு. அட, இது என்னது மீனு, உனக்கு ஏற்கனவே இருந்த மூக்கும் காணாம போயிடுச்சு. பாரு பாரு, மூக்கு இருக்க வேண்டிய இடத்துல ரெண்டே ரெண்டு ஓட்டை மட்டும் தான் இருக்கு. அதோட உன்னை பார்க்க ரொம்ப அசிங்கமாவும் இருக்குமா. நீங்க என்ன சொல்றீங்க ஐயா, மூக்கு எங்க போச்சு? அச்சோ, இது என்ன கொடுமை, மூக்கே இல்லாம பார்த்தா நான் பேய் மாதிரி இல்ல தெரியவேன். அட, என்னங்க இது, உங்களுக்கும் மூக்கு காணாம போயிடுச்சு. மூக்கு இருக்க வேண்டிய இடத்துல ரெண்டு ஓட்டை மட்டும் இருக்கு. அட சரிதான், எவ்வளவு இருந்ததோ எல்லாமே போயிடுச்சுமா. அடடா, என்னது இது, எதுக்காக நமக்கு இப்படி எல்லாம் நடக்குது கடவுளே. முகத்தை எப்படி காட்டுறது, இனிமே கடைசி காலம் வரைக்கும் நாம இந்த காட்டுக்குள்ளதான் இருக்கணுமா? இது எல்லாத்துக்கும் காரணம் நீ தான், உன்னாலதான் இப்படி ஆச்சு. நான் முதல்லயே சொன்னல்ல, அவர்கிட்ட பணம் காசு கேக்கலான்னு. நீ தானே சொன்ன மூக்கு வேணும் மூக்கு வேணும் மூக்கு வேணும்னு. இப்ப பாத்தி என்ன நடந்துச்சுன்னு, உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு. இப்ப இது நம்ம அனுபவிச்சே ஆகணும். பாருங்க, அந்த மாதிரி எல்லாம் சொல்லாதீங்க. இப்ப நாம வாழ்நாள் பூராவும் இந்த முகத்தை மறைச்சுக்கிட்டே தான் வாழணுமா? இப்ப ஒரே ஒரு வாய்ப்பு இருக்கு மீனு, ஒரே ஒரு வாய்ப்பு தான் இருக்கு. ஆமாங்க, அப்ப கடைசி வரத்துல கூட நாம பணம் காசு கேட்க முடியாதா? மீனு, நம்ம இத முடிவு பண்ணிதான் ஆகணும். நமக்கு என்ன தேவைன்னு நம்ம தான் முடிவு பண்ணணும். மீனு, மூக்கு வேணுமா இல்ல பணம் வேணுமான்னு. பணம் இல்லாம கூட உயிரோட வாழ்ந்துடலாம், ஆனா மூக்கு இல்லாம வாழ முடியாது. மீனு, அப்படின்னா கடைசி வரமா நம்ம மூக்கு வேணும்னு கேட்டுடலாமா? அழகான மூக்கு உங்களுக்கு எப்படி கிடைச்சதுன்னு மத்தவங்க கேட்டாங்கன்னா என்ன பண்றது? ஆமா சரியா சொன்ன, பேய் ராஜா கொடுத்த வரோம்னா ஜனங்க ஏடா குடமா பேசுவாங்க.
இப்ப வரைக்கும் சப்ப மூக்குன்னு சொன்னாங்க, அதுக்கப்புறம் முட்டாளும்பாங்க. பேசாம நமக்கு பழைய மூக்கே கேட்டு வாங்கிக்கங்க. அப்ப ஜனங்க சப்ப மூக்குன்னு தானே சொல்லுவாங்க. அதுக்கு சொல்ல போறாங்க. அதுவே நாம கொஞ்சம் கஷ்டப்பட்டு காசு பணம் சம்பாதிச்சோம்னா அப்ப பாருங்க, நிச்சயமா அவங்க வாயடிச்சு போயிடுவாங்க. யாரும் நம்மள எதுவும் பேச மாட்டாங்க. நீ சரியாதான் சொல்லிருக்க, நீ சரியாதான் சொல்லிருக்க மீனு. பேராஜா கிட்ட நம்போ பழைய மூக்கையே திருப்பி கேட்கலாம். என்ன சொல்றாங்க? அதுதான் சரி. ஹே பேய்களின் ராஜா, உங்களதான் என்ன ஆச்சு? இப்போ என்ன ஆச்சு? அதாவது நான் என்ன கேட்க போறேன்னா, எங்க பழைய மூக்கியே திருப்பி கொடுத்துருங்க பேய்களின் ராஜா. அதுவே நல்லா இருந்துச்சு. சரி சரி, அப்ப சரி. ததாஸ்தோ. மறுபடியும் பழைய மூக்கே வந்துடுச்சு. ஆமா, பழைய மூக்கே வந்துடுச்சு. சரி வா மீனு, நம்ம நம்ம வீட்டுக்கு போயிடலாம். சீக்கிரம் சீக்கிரம் தாங்க. சரி, இங்க பாருங்க, மத்தவங்க பேசுறதுல கவனத்தை செலுத்தாம நீங்க உங்களுடைய வேலையை மட்டும் செஞ்சுக்கிட்டு இருங்க. அது போதும், அதுதான் எல்லாத்தையோட நல்லது. நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதா? தத்தாஸ்தோ. நீங்க சொன்ன மாதிரியே செய்யறோம் பேகலின் ராஜா, அப்படியே செய்யறோம்.